கல்வி வாழ்க்கையில் புறச்சூழல் உணர்வு அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கு. பெங்களூர்ல இன்ஃபோசிஸ் கம்பெனியில நம்ம கேந்திராவோட அன்பர் ஒருத்தர் வேலை பார்க்கறாரு. அவர் சொல்றாரு, என்னுடைய நண்பன் ஒருத்தன் எப்படி மின்சாரத்தை சேகரிக்கலாம், சிக்கனப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தான். அதுக்கு எங்க ஸ்தாபனத்துல 60,000 ரூபா பரிசு கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா, அவன் சிபாரிசு செய்த முறைகளை வச்சு 60 லட்சம் ரூபாய்க்கு மின்சாரம் மிச்சப்படுத்திட்டாங்க, அதனால அவனுக்கு 60,000 ரூபா பரிசு கொடுத்தாங்க. அந்த மாதிரி நானும் ஏதாவது செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு கேந்திரத்துல தினப்படி வாழ்க்கையில் புறச்சூழல் உணர்வு என்று ஒரு புத்தகம் போட்டிருக்கிறோம். எப்படி நம்ம தினப்படி வாழ்க்கையிலேயே சிக்கனத்தை எளிமையை கொண்டு வர முடியும் என்பதை, அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச பொருளை எல்லாம் நல்ல முறையில பயன்படுத்துவது, சிக்கனமாயிருப்பது, கவனமாயிருப்பது, இதிலிருந்தே நம்ம ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கேந்திரத்துல ஒரு மருத்துவமனை, யோகா மருத்துவமனை வச்சிருக்கிறோம். அதுல வந்து நிறைய குண்டா இருக்கிறவங்க வருவாங்க. இந்த காலத்துல என்னது அப்படின்னா, இந்த கையேந்தி பவன் சாப்பாடு இருக்கு இல்லையா, இதுல வந்து நிறைய கொழுப்பு சத்து இருக்கும். அதை சாப்பிடுறவங்க எல்லாரும் அளவுக்கு மீறி குண்டாவது தவிர்க்கவே முடியாது, குண்டு குண்டா இருப்பாங்க. ஒரு சில ஊர்களில் தெருவில் போனீங்கனாலே அந்த ஊரில் வரவங்களுடைய உயரத்துக்கு அவங்க குண்டா இருக்கிறது தெரியும். ஒரு தெருவு முழுக்க அப்படி இருப்பாங்க நடக்கிறவங்க எல்லாரும். அப்படிப்பட்ட நகரங்கள் இந்தியாவில் நிறையா உண்டு, இலங்கையில் நிறையா உண்டு, உலகத்தினுடைய பல நாடுகளில் உண்டு. ரோட்டில் போனாலே இவங்களுடைய உயரத்துக்கு இவங்க இவ்வளோ குண்டா இருக்கப்படாது என்று நமக்கு தோணும். அப்படி ஒரு பொண்ணு வந்தான், குண்டா இருந்தான், உருண்டே வந்தாவும். அந்த அவங்க வரபோதே அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, இந்த பொண்ணு உணவு கட்டுப்பாடெல்லாம் எடுக்க மாட்டாவா, அவளை குறைச்சி சாப்பிடு, பட்னி கடை அப்படின்னு சொல்ல இருக்க மாட்டான், ஆனால் வேற ஏதாவது செஞ்சு நீங்கள் கொஞ்சம் அவளை இழக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னோம். உடனே கேந்திரத்தில் என்ன சொன்னாங்க, அந்த சாப்பாடெல்லாம் குறைக்கவே மாட்டோமே, எங்கள்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்கிறது, உங்கள் குழந்தைய நல்லா அனுப்பிச்சிடும். அவங்க அப்பா மந்திரி, கர்நாடகா கவர்மெண்ட்ல மந்திரி அவர். உடனே இந்த பெண்ணை என்ன சொன்னாங்க, நீ எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், ஆனால் ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா, சாப்பிடுவதற்கு முன்னாடி நீ 32 தடவை மென்று சாப்பிடணும். அதுதான் கடவுள் அவனுக்கு 32 பல் கொடுத்துருக்கிறார். அதனால ஒரு கவலம் சோத்த வாயில போட்டேன்னு வச்சுக்க, 32 தடவை நல்லா மென்று சாப்பிட்டா அந்த சாப்பாடு கம்ப்ளீட்டா ஜீரணம் ஆயிடும் உனக்கு, அந்த சாப்பாட்டுல வேஸ்டே இருக்காது. நீ அரைவரையா மென்று தின்னேன்னு வச்சுக்கோ, சாப்பாட்டுல 50%, 40%, 60%, சில பேருக்கு 100க்கு 100 வேஸ்ட் தான். அவங்க பேசாம அந்த சாப்பாட்டை எடுத்து அப்படியே குப்பையில போட்டுடலாம், இந்த வழியா போய் குப்பையில போறதுக்கு பதில நேரமே குப்பையில போட்டுடலாம். அவ்வளவு இன்எஃபிஷியன்ட் டைஜஷன், அவ்வளவு திறமை குறைந்த முறையில அவங்க சோத்த டைஜஸ்ட் பண்றாங்க. அப்போ நீ 32 தடவை நல்லா மெல்லு தின்னு அப்படின்னாங்க. ஒரு மாதம் கழிச்சு நான் அந்த ஸ்தாபனத்துக்கு போனேன், கேந்திராவோட அந்த கிளைக்கு போனேன். அந்த பொண்ணு நடந்து போய் அவங்க வீட்டு கார்ல ஏறிச்சு, வரும்போது உருண்டு வந்தது. அப்போ நம்முடைய சாப்பாட்டை கூட நம்ம திறமையுடன் பயன்படுத்தி கொள்வதில்லை. அப்ப வாழ்க்கையில எளிமை என்று சொன்னா நமக்கு குறைந்த பொருள்களை பயன்படுத்துவது மட்டுமல்ல, கிடைத்த பொருள்களை எல்லாம் நல்ல முறையிலே பயன்படுத்துவது.